Peppers Entertainment Television. Turn on the heat. Hi friends, good evening. Welcome to Chat with Ramya. Yes, நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக போயிட்டு இருந்தாலும் அதை லைட்டாக எடுத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க. ஏன்னா லைஃப் அப்படின்றப்போ நமக்கு ஒவ்வொரு நாளும் அப்போ ஸ்கூல் படிக்கிற டைமில் ஸ்கூலுக்கு எழுந்திரிச்சு போகணும் அப்படின்னாலே கொஞ்சம் டென்ஷனான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸோ செம்ம ஜாலியாக இருக்கும். பட் எக்ஸாம் அப்படின்னு வந்தால் திருப்பியும் டென்ஷன் தான். ஸோ லைஃப் எப்போவுமே ஒரு பெரிய மிக்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ லைஃப்பில் நமக்கு என்ன வேணும், இதில் நம்ம வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா லைஃப் அப்படின்னாலே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே அதுவும் பர்டிகுலராக ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு வர்றப்போ சில டைம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய ஈகோ கிளாஷஸ் வரும். அந்த ஈகோ வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆணுக்கு வந்து தான் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், அந்த பெண்ணுக்கு வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து திருப்பி அவங்க சொல்கிற ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா அணுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். பட் உட்காந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கருத்து சரியாக இருக்கோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். பட் எப்போவுமே வந்து ஒரு அப்சசிவ் பிஹேவியர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஆரம்பத்துலேருந்து அந்த அப்சசிவ் பிஹேவியர், அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆசையாக பார்க்குறது வேறு, அதுக்கான ஒப்சஷன் வேறு, இது இது எனக்கு அப்படிங்கிற ஒரு ஆசையாக பார்த்துக்கிறது வேறு, இது எனக்கு மட்டும்தான், இது வந்து வேறு எதுவுமே அதை வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து ஒப்சசிவ் பிஹேவியர். ஸோ இந்த ஒப்சசிவ் பிஹேவியரை வந்து கண்ட்ரோல் பண்ணாலே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்போட பேஸே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேர்மை, அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை. ஸோ ட்ரஸ்ட் அப்படின்னு வரப்போ இந்த ட்ரஸ்ட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அவங்க மேலே நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எப்போது இது வந்து நமக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா லவ் ஆரம்பித்த உடனே நமக்கு கான்ஃபிடென்ஸ் வராது, ட்ரஸ்ட் வராது. பட் போக போக பார்த்திங்கன்னா அந்த ட்ரஸ்ட் வந்து நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்லேயும் வந்து நமக்கு தெரியும், ஓகே இவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலை அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரே விஷயந்தாங்க எப்போவுமே வந்து லவ்வர்ஸ் வந்து டோன்ட் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ 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 ஹலோ, வணக்கங்க. உங்கள் பேர்? பேர் துரைமணி. ஓகே, சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க துரை? கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறோம். சரிங்க, சொல்லுங்கள் துரை, என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? இல்லைங்க மேம், லவ்வில் பிரச்சனை. சரி சொல்லுங்கள். அதான் மேம், பொண்ணு ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு நம்ம வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து நம்மளை இதாக என்ன சொல்கிறது ஒரு மாதிரியாக தெரிஞ்சுங்க. அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையா? அந்த பொண்ணு பிடிக்கலன்னு இல்லை மேம், அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மௌனமா இருக்குங்க. அப்படியா? ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நல்லா யோசிச்சு தான் லவ் பண்ணீங்களா? செட் ஆகுமா, உங்களுக்கு செட் ஆகுமா, ஃபியூச்சரில் வந்து எந்த விதமான பிரேக்கப்பும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் போமா, எல்லாம் யோசிச்சு தான் போய் ப்ரப்போஸ் பண்ணீங்களா? புரியலங்க. இல்லை இல்லை, எல்லாமே கரெக்டாக யோசிச்சு தான் ப்ரப்போஸ் பண்ணீங்களா? ஆமாங்க மேம், எங்கள் லைஃப்பில் எல்லாம் ஃபுல்லாக யோசிச்சு தான் ப்ரப்போஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன அவங்க வந்து சைலண்ட்டாக இருக்காங்க? எவ்வளோ வருஷமாக சைலண்ட்டாக இருக்காங்க? ஒரு மூணு மாசமா அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க, ஆனால் பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஓகே, ஓகே ஓகே, மேபி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமும் அவங்க வந்து திரும்பி ப்ரப்போஸ் பண்ணல அப்படின்னா நீங்க இல்லை வந்து அக்செப்ட் பண்ணலன்னா அது என்ன ரீசன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசுங்க. என்ன ரீசன் சொல்றாங்களோ அது வந்து நீங்க கரெக்டா தப்பான யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் உங்க முடிவு விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ரைட், ஆக்சுவலி வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறது, அதாவது ப்ரொப்போஸ் பண்ணுறதே வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது நமக்கு வந்து பிடிச்சவங்க அப்படின்றப்போ அவங்கக்கிட்ட போய் எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறது, என்னென்ன ப்ரப்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சிக்கலே ஒன்று இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அப்படி இருக்கிற டைமில் வந்து நம்ம கரெக்டாக ஒரு இவங்க நம்ம லைஃப்க்கு சூட் ஆவாங்களா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நல்லா யோசிக்கணுங்க. அதாவது இட்ஸ் வெரி ஈஸி, அதாவது ரொம்ப நமக்கு பிடிச்சிருக்க மாதிரி பேசுகிறாங்க, இல்லை ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது, இல்லை வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்குள்ளே ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு நம்ம அந்த விஷயத்த செய்கிறப்போ கண்டிப்பாக வந்து இது நமக்கு லைஃப் லாங் வந்து நமக்கு சரி வருமா. அது மட்டும் இல்லாமல்
எதுக்குமே ஒரு கேரண்டி கிடையாது. உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே கேரண்டி கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் எந்த விதத்தில் கேரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி அதாவது வாழ்கிற அந்த நிமிஷம், அந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு செகண்டாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பர்சன் தான் நமக்கு தேவை. நமக்கு அவங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து லவ் பண்ணுறதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும். பட் அது இல்லாமல் அவங்களுக்குள்ள நிறையா பிரச்சனைகள், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரப்போ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அடுத்தவங்களுக்காக வந்து நம்ம விட்டு கொடுக்குறப்போ ஏன் நம்மளோட லவ்வருக்காக நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, ஏன் நம்ம வந்து அது புரிஞ்சிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து எதுக்கு நம்ம இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறோம். ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன அவங்க மனசில் இருக்குது, அவங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயத்த சிம்பிளாக புரிஞ்சுக்காமல் நம்ம ஏன் வந்து ஒரு விஷயத்தை வந்து காம்ப்ளிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் பொண்ணு எப்போவுமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பழகுனாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து விட்டுட்டாங்க, டிச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பழகுற இந்த டைமில் ஸோ ஆக்சுவலி வந்து எப்போவுமே இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படுது. அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு வர்றப்போ வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படுது. அண்ட் நிறைய வாட்டி வந்து அந்த ஸ்பேஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க பசங்க. நாங்கள் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த பொண்ணு போயிடுங்க, ஸ்பேஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து பிரச்சனை வந்துடும் அப்படி இப்படின்ட்டு இவ்வளோ இன்செக்யூர்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க லவ்வில். ஸோ அந்த இன்செக்யூரிட்டி வந்து அந்த பொண்ணு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்செக்யூரிட்டி நமக்கு தேவையே கிடையாது. ஸோ இந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டு நம்ம இருக்கிற இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பிரச்சனை வரவே வராது. தொடர்ந்து பேசலாம், நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, ரைட், கால் கட் ஆகிடுச்சு. பட் எனிவே, எஸ் சொன்ன மாதிரி வந்து தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த இன்செக்யூரிட்டிஸை வந்து கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு, ஸோ அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் என்ன, அந்த பெண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்க என்ன பண்ணால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, ஸோ எந்த அளவுக்கு வந்து புரிதல் வந்து ஒரு ஆண்கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் லவ்வில் எந்த பிரச்சனையும் இல்லாமலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமங்க ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவான உலகத்தில் இருக்கும். தொடர்ந்து பேசலாம், நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கங்க, உங்க பேரு? ஹலோ, ஓகே, எங்கேருந்து கால் பண்றீங்க? சரி, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க இப்போ? மேடம், நான் ஒரு பொண்ணை வந்து 4 வருஷம் கால் பண்ணிருக்கேன். சரி, ஓகேங்களா, நான் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணி இதெல்லாம் 3 வருஷம் முடிவு 4 வருஷம் முடிவு போட்டேன். நான் வந்து ஓகேன்ற மாதிரி பேசுறேன், ஓகே இல்லாம பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அத்தை பையன் இருக்கான், மாவன் பையன் இருக்கா சொல்லிட்டு மறப்புறாங்க. நான் வந்து அந்த போகாம சின்சியர் பண்றேன், 4 வருஷமும் பண்றேன், ஒன்னும் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ அதை பார்த்து எடுத்துட்டா 7 மாசம் ஆகுது, அவளை மறக்க முடியல, என்ன பண்றது மேடம்? ஏன் 7 மாசமா பாக்கல? இல்ல மேடம், அவ வந்து கோயம்புத்தூர்ல இருக்கா. நான் என்னோட ஊருக்கு வந்துட்டு அவள் ஊருக்கு போயிட்டா. முடியுமா? அப்ப ஒரு வாட்டி நேர்ல போய் பார்த்து பேசிருங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த இன்டென்ஷன் இருக்கா இல்ல அவங்க மாறி இருக்காங்களா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க லைஃபோட டிசிஷனை நீங்க எடுங்க. ரொம்ப நாளும் காத்துட்டு இருக்கிறதும் எதுக்கும் நல்லதும் கிடையாது. ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். எஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, 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 வணக்கங்க, உங்க பேரு? என் பேரு சசிகலாங்க, நாங்க வேலூர் மாவட்டம் பேசுறோங்க. சரிங்க, சொல்லுங்க சசிகலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஓகே, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? சசிகலா,
ஆல் ரைட், ஓகே. ஸோ எஸ் ஏதாவது டிவி வால்யூம் ஜாஸ்தி இருந்தால், ரொம்ப டைமும் இல்லை நம்ம ஷோ, ஸோ டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் எஸ்ங்க, நம்மளோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம். நிறைய லைஃப் லாங் வந்து நமக்கு ஏதாவது ஒரு, அதாவது ரொம்ப சடனாக வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னால் நிறைய பேர் கோவக்கூடப்படலாம், பட் உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறையா காதல் வருங்க. பட் இந்த காதல் தான் நமக்கு முக்கியம், இந்த காதல் தான் நமக்கு வந்து வாழ்க்கை, இந்த காதல் இல்லைனா நம்ம செத்துட்டோம் அப்படின்ட்டு. பட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காதல் இல்லாமல் நம்ம சவரமோ இல்லையோ, பட் கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்ந்த அந்த நாட்கள், வாழ்ந்த அந்த நிமிஷங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நமக்கு செகண்டரியாக தான் தெரியும். என்னென்னா, அதாவது உண்மையாக ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வந்து காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ வாழ்ந்துட்டுருக்கிற ஒவ்வொரு நிமிஷமே அப்படி இருக்கிறப்போ நமக்கு எவ்வளோ ஓட்டங்க, நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நம்ம காசு சம்பாதிக்கணும், நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். ஸோ இவ்வளோ இருக்கிறப்போ எனவே தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் மும்தாஜ். மும்தாஜ், என்ன படிக்கிறீங்க மும்தாஜ் நீங்கள்? நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணுறீங்கம்மா? என் ஃப்ரெண்டுங்க கூட சண்டை போட்டேன். அச்சோ, ஏன் சண்டை போட்டீங்க? ஒரு சின்ன பிரச்சனை, அது வந்து ஸ்கூல் மிஸ் வரைக்கும் போயிடுச்சு. மிஸ்ட போனதுக்கு அப்புறம் மிஸ்ட சொன்னனால அவங்க என்கிட்ட வந்து நல்லா பேசுறது கிடையாது. சரி, சரி, ஓகே. அங்க டிவி வால்யூம் கம்மி பண்றீங்களா? சரிம்மா. மும்தாஜ், இப்போ ஒண்ணும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீங்க சாரி சொல்லிட்டீங்களா? ரைட், தேங்க்யூ. ஓகே, ஆக்சுவலி வந்து ரைட், ஆக்சுவலி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் எனிவேஸ், சொன்ன மாதிரிங்க நம்மளோட இவ்வளோ ஒரு ஓட்டத்தில் நம்ம இருக்கோம் லைஃப்பில், வந்து படிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும், ஒரு செம்ம வேலைக்கு போகணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு 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 பேசிக் கார் வாங்கினா அடுத்து வந்து ஒரு பெரிய கார் பார்த்து ஆசைப்படுறோம், ஒரு ஒரு வீடு வாங்கினா அடுத்து ஒரு பெரிய வீடு பார்த்து ஆசைப்படுறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற நடுவில் வந்து நமக்கு உண்மையான அன்பு எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கங்க. ஹலோ மேடம், நான் ராஜேஷ் பேசுறேன். ராஜேஷ், எங்க இருந்து கால் பண்றீங்க? பொன்னமலை இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, சொல்லுங்க ராஜேஷ், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இல்ல இல்லங்க மேடம், இது மனைவி கிட்ட ஒரு சண்டை. ம்ம், ஏன் சார்? நேத்து திட்டாங்க, திட்டாங்க. ஓகே, நான் ட்ரிங்க்ஸ் பண்ண கூடாது. ஆ, டிக்ஸ் பண்ண கூட, நீங்க டெய்லி டிக்ஸ் பண்றீங்க. நான் வேலை வந்து கூலி வேலை செய்யற மேடம். உடம்பு கஷ்டத்தை ட்ரிங்க்ஸ் பண்றேன், நேற்று ஒரே சண்டை. அது சொல்லி சால்வ் பண்ணா திடீர்னு கோச்சிங் இருக்கிறாங்க, நல்லா கோச்சிங் இருக்கிறாங்க. சால்வ் பண்ணோம், எப்படி அவங்கள்ட்ட சால்வ் பண்ணீங்கன்னு சொல்லணும். எப்படி சால்வ் பண்ணணும்னா, நீங்க வந்து அதிகமா குடிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும், சொன்ன மாதிரியே செய்யணும். அது மட்டும் இல்லாம சார், அதாவது வாரத்துக்கு வந்து நீங்க டெய்லி குடிக்கிறத வந்து படிப்படியா நிப்பாட்டினீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கும் நல்லது, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் காசு சேர்த்து வச்சீங்கன்னா குடும்பத்துக்கும் நல்லது தானே சார்? புரியுது, இப்ப இருக்கிற பிரச்சனை அதுதான் தெரியுது. அதனால நிறைய குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகி போய் அவங்க வீட்டுல, அவங்க அம்மா வீட்டுல சொல்லி, அது ஒரு மனசு கஷ்டம் ஆகி போச்சு மேடம். இப்ப நீங்க வேணும்னே இப்ப காசு சம்பாதிக்காம இல்லையே, இப்ப இருக்கிற நிலைமையில இந்தியால எல்லாருக்குமே இப்படிதானே இருக்கு. அவங்க அவங்களையும் நீங்க கோச்சுக்காதீங்க பாவம், ஏன்னா குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி செஞ்சு போடணும்னா அவங்களுக்கும் அந்த ஒரு காசு தேவைப்படுது இல்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்களும் கோவப்படாம இப்ப கொஞ்ச நாளைக்கு நீங்க நீங்களும் பொறுமையா இருந்து இது பண்ணுங்க அவங்க கிட்ட. இல்ல மேடம், ஒழுங்கா இருக்கும் போது சம்பாதிச்சு போட்டாங்கல்ல, இப்ப புரிஞ்சு மாட்டாங்களா? அவங்க கையிலயும் காசு கொடுத்தா சிக்கன் ரைஸ் வேணாங்க, பிரியாணி வேணாங்க,
அப்படியா? ஓகே ஓகே ஓகே, ஒண்ணும் இல்ல, நீங்க தான் வந்து கொஞ்சம் இப்பத்துக்கு பேசி நீங்க புரிய வைங்க, கண்டிப்பா உங்க பட்ஜெட் கம்மியா இருக்குன்னா அதுக்கேற்ற பிரியாணி வாங்குங்க, சிக்கன் 60 வாங்க, நமக்கு வந்து பணம் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற கரன்சி பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி நம்ம டெய்லி பேப்பர்லாம் படித்தோம் அப்படின்னா கூட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டெய்லி கூலிக்கு வேலை செய்கிறவங்க, டெய்லி வர்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலமையில தான் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, 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 வணக்கங்க, உங்கள் பேர்? நடராஜிங் பேசுகிறேங்க. யாருங்க? நடராஜ். நட்ராஜ், ஓகே, சொல்லுங்க, எங்கன்னு கால் பண்றீங்க? ஒண்ணும் இல்லைங்க, சின்ன சின்ன வீட்டுல தான் பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசு பண்ணிடுறாங்க. ஓகே ஓகே, சும்மா சும்மா எதனா நம்ம வந்து இது கிளீன் பண்ணல, அது கிளீன் பண்ணல, இது சுத்தமா வச்சுல, கிச்சன்ல எதனா பிரச்சனை எதனா எனக்கு சுத்தமா செஞ்சு கொடு அப்படின்னா பிரச்சனை பெருசா பண்ணி அது பெரிய லெவல்ல எடுத்துன்னு போயிடுறாங்க. அதனால நமக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்குது. நம்ம ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுன்னு ஏதோ ஒன்று அப்படி போயின்னு இருக்கணும். சும்மா இந்த பசங்க இதனால நம்மளுக்கு அதிகமா பிரச்சனை வருது, இதனால பசங்க வாழ்க்கை கெடுது. பசங்கனால வந்து நம்ம இந்த கிளீன் பண்றது ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பெரிய விஷயம். இதை கிளீன் பண்ணனா கிளீன் பண்ணிடலாம், அதை கிளீன் பண்ணாக்க நான் இப்படியா அப்படியா நான் கேட்டு வந்தது அப்படி என் தலையெழுத்து அப்படி அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கூட போறவங்க எல்லாம் நல்லா வசதியா இருக்கிறாங்க, வசதியா கட்டின்னு வந்துக்கிறாங்க, நல்லா நகை நட்டு போட்டுக்கிறாங்க. நமக்கு வசதி கம்மி தானே, அதனால இப்படிதான் நீ கேட்டுற, அதனால வந்து என் தலையெழுத்து அப்படிதான், நான் கேட்டு வந்தது இப்படிதான், நான் எங்கன்னா போயிடுறேன் செத்துடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. நம்ம அதாவது கஷ்டப்பட்டு வைக்கிறோம், இருக்கிறது நம்ம ஏதோ ஒண்ணு ஏதாச்சும் ஒரு வேலை, ஒரு 15 வேலை செஞ்சிருப்போம் நான், இதுல போய் முன்னேறலாமா அதுல போய் முன்னேறலாமா, பசங்க இப்படி படிக்கணும், நம்மளால நம்ம தான் படிக்கல, நம்ம பசங்களாவது முன்னேற்றம் நாம நினைக்கிறோம். இவங்க வந்து குறுக்கிற நேரத்துல இருக்கிறதுனால நம்ம எதனா ஒண்ணு கிளீன் பண்ண, நான் வந்து சுத்தமா இருந்தாதான் சாப்பிடுவேன், இல்லை பண்ணியா கூட 4 நாளைக்கு நான் கூட வந்துடும், அந்த மாதிரி இருக்குது. நம்ம நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கின்னு நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கின்னு நம்ம எவ்வளோ கடன் வாங்கி செலவு பண்ணா கூட அதை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. நான் 7ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கிறேன், அவங்க 10th படிச்சுக்கிறாங்க, அத வந்து புரிஞ்சு செய்யறதுல நமக்கு மன உளைச்சல். உங்ககிட்ட நான் ரொம்ப நாள் பேசணும்னு நினைச்சேன், இன்னொரு டைம் ட்ரை பண்ண வேற மேடம் பேசினாங்க, சரி உங்ககிட்ட பேசணும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இன்னைக்குதான் நீங்க கிடைச்சிருக்கு கால். ஓகே சார். சார் ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. நிறைய தொழில் ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து எதுலேயும் சக்ஸஸ் கிடைக்கல அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷராக இருக்கும். இன்னொன்று வந்து அவங்கள வீட்டில் வந்து அதை கிளீனாக பண்ணு, இதை கிளீனாக பண்ணு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு 5 நிமிஷத்தில் சில டைம் உங்களுக்கு தெம்பு இருந்தால், அந்த டைம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா அந்த என்ன வேலையோ நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைங்க, நான் இருக்கிறது வந்துட்டு இதை தான் நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா வந்துட்டு என்னன்னாக்கா நமக்கு வந்து எந்த வேலையும் கிடையாது வீட்டுல வந்து. இல்ல சார், ஒரு விஷயம் என்னன்னா மனைவிக்கு, அதாவது அவங்க பண்ற சில விஷயங்களும் அவங்க கிட்ட பேசிதான் நம்ம வந்து சரி பண்ண முடியும். பட் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து எப்படி இதை சரி பண்ணணும் அப்படின்னு எடுத்து பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்க கிட்ட வந்து
அதிகமாக வந்து கோச்சிக்காம, அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக இந்த விஷயங்கள் செய் அப்படின்றப்போ வந்து அவங்க கூட வந்து கொஞ்சம் கூடமாட கொஞ்சம் ட்ரை பண்ணி ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கும் வந்து அடுத்தவங்க நல்லா இருக்காங்க, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மனசு கஷ்டம் இருக்கும், சரிங்களா? அது வந்து ஒரு ஹஸ்பண்டாக வந்து நீங்கள் தான் பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருங்க, கண்டிப்பாக அவங்க மாறுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். எஸ், அவங்க வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குது, அவங்க க்ளீனாக இருக்க மாட்டேங்கிறாங்க, என்னால் சாப்பிட முடிய மாட்டேங்குது. இது வந்து பெண்களும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குங்க. அதாவது தன்னோட கணவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து அவங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறாங்களோ அந்த ஒரு சில விஷயத்த வந்து அவங்களுக்காக பண்ணி கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பட் இப்போ வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பேரிசன், அதாவது நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்குறது தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ என்னோடய லைஃப்பில் இப்படி இருக்குது, அப்போ அடுத்தவங்க வந்து என்னை விட வந்து கூட இருக்காங்க, இல்லை நிறைய நகை போடுறாங்க, இல்லை நல்ல வசதியாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த வாழ்க்கை எனக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கம். அந்த ஏக்கத்திலேயே வந்து நம்ம வாழ்ந்து ஏக்கத்திலேயே இருந்து ஏக்கத்திலேயே செத்து போயிடுறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. பட் ஏக்கமா இல்லாமல் நமக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. கண்டிப்பாக வந்து நமக்கு எல்லாமே நல்லா இருக்கு, நமக்கு வந்து நம்மளால நிறைய விஷயங்கள் வந்து நல்லா பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையை கூட நம்ம ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். பட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணுறோம். நம்மக்கிட்ட அந்த ஒரு விஷயம் இல்லையே, நம்மக்கிட்ட அந்த ஒரு வாஷிங் மிஷின் இல்லையே, இல்லை வந்து நமக்கு இவ்வளோ தான் இருக்குது, நமக்கு வந்து டாப் லோடு இல்லை, ஃப்ரண்ட் லோடு இல்லை, எப்போவுமே இதே தான் பிரச்சனையாக இருக்குது. பட் அந்த மாதிரி யோசிக்காமல் நமக்கு ஒரு சைக்கிள் இருந்தாலும், இன்றைக்கி சைக்கிள் இருக்குது பட் நாளைக்கு கண்டிப்பாக இதை விட பெருசாக நான் ஏதாவது ஒன்று வாங்குவேன், இதை விட பெருசாக நான் சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு திறமை நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு யோசிக்கணும். தொடர்ந்து பேசலாம், நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கங்க. உங்க பேரு? என் பேர் வந்து ஜலீல். ஓகே, எங்க இருந்து சார்? தாமடு, கீழகரில இருந்து பேசுறேன் மேடம். சூப்பர் சார், சொல்லுங்க சார், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இல்ல மேடம், இப்ப நான் வந்து மனைவி தெரிஞ்சு இருக்கேன் மேடம். ஓகே. அவங்க வந்து நான் குழந்தை, ரெண்டு குழந்தை இருக்கு மேடம். அது குழந்தைய வந்து கேட்டா அவங்க வந்து 15 வயசுல இருக்கறாங்க குழந்தைக்கு. எப்படி எப்படி குழந்தை கேட்டேன் நான், உங்க கிட்ட நீங்க வேணாம் எனக்கு தேவை, நீங்க வேணாம் சொல்றீங்களா, நீங்க வந்து குழந்தை தான் கேட்டேன், 15 வயசுக்கு வேணுமா குழந்தை, ரெண்டு குழந்தைக்கு கேங்கிறது நான். ஓஹோ, ஓகே, அதான் மேடம் பிரச்சனை எனக்கு. ஓகே, குழந்தை மேடம். ஓகே, அதாவது இது நீங்க லீகலா ஃபேஸ் பண்றீங்களா சார், இல்ல எப்படி உங்க கம்யூனிட்டிக்குள்ள? எனக்கு வந்து புள்ளை வந்த போது எனக்கு பாடு தேவை இல்ல, அவங்க தப்பா போயிட்டாங்க. ஓகே, அப்போ குழந்தைங்களை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அது நீங்க உங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே பேசி அவங்க வந்து குழந்தைய வாங்களாமே? ஆமா மேடம், பேச முடியும். எங்க மேடம் வந்து பேச முடியும்? ஓகே, இல்ல நீங்க ஆக்சுவலி லீகலாவும் போக கூடாதா? இல்ல அவங்க கிட்ட கேட்டு பார்த்தேன் மேடம், அவங்க சொல்றாங்க வந்து எப்படின்னா வந்து மத்தவங்க வந்து பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் உதவி பண்றாங்க, ஆனா வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. எனக்கு வந்து 15 வயசு இருந்தா வந்து பிள்ளைய எடுத்து போன்னு சொல்றாங்க. சரி, இல்ல நான் என்ன கேக்குறேன்னா உங்களோட இதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல நீங்க வந்து கோர்ட் அப்படிங்கறது வந்து நாடி போறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேக்குறேன் மேடம். வந்து நம்ம வந்து முஸ்லிம்ஸ் மேடம், வந்து அதனால வந்து கோர்ட்ல வந்து போக மாட்டாங்க, ஜமாத்துக்கு தான் போவாங்க அவங்க. சரி, அதுதாங்க கேக்குறேன். சோ இப்போ நீங்க ஜமாத்துக்கு போனீங்கன்னா அங்க என்ன தீர்ப்பு சொல்லிருக்காங்க? அவங்க போய் மாட்டிக்கிறாங்க, நானும் போய் சொல்லிட்டு அவங்க வந்து மூவ் பண்ற மாதிரி தெரியல மேடம். பட் நீங்க போய் சொன்னா கூட அவங்க வந்து விசாரிக்க மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் தரப்புல சொன்னா கூட விசாரிக்க மாட்டாங்களா? விசாரிக்க மாட்டிக்கிறாங்க மேடம் யாருமே. அது பண்ணணும் இல்லைங்க, அது பண்ணாதானே நமக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சால்வ் கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு யாராவது ஒரு சைட்ல வந்து கரெக்டான ஒரு பஞ்சாயத்து பண்றதுக்கு ஆள் இருந்தா தானே நமக்கு வந்து சரி வரும் இது. என்ன அப்படிங்கறது நீங்க ஒரு மூணாவது மனுஷன் வச்சு பேசினாதானே சரி வரும். எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க சார், அண்ட் எப்பவுமே தைரியமா இருங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியும்
உங்களோட கடவுள் இருக்காங்க, எல்லா கடவுளும் ஒன்று தான். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். தேங்க்யூ. ரைட், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர்? நான் பாலு பேசுறேன் மேடம். ஓகேங்க. அது வந்து ஏதாவது என் நண்பன் வந்து எனக்கு சின்ன வயசுல பழக்கம் மேடம். அது வந்து மேரேஜ் ஆயிடுச்சு மேடம். எனக்கு என்ன மேரேஜ் ஆகும் மேடம்? அது வந்து இருக்கப்போ சரியானபடி குடும்பத்தை இது பண்ணனால எனக்கு நெருங்கிய நண்பனால அவங்க மனைவி வந்து எனக்கு தவறானபடி பேசுறாங்க. அதனால வந்து நான் வந்து நண்பனுக்கு துரோகம் பண்ணி அவனுக்கு வந்து நான் அவங்க வேற மாதிரி பேச எனக்கு நல்லா அவனுக்கு தெரியுது. அது வந்து என்கிட்ட வந்து ஆனா வந்து கண்டிக்கிறது இல்லை அவனும். நான் வந்து இன்ன வரைக்கும் தவறான மாதிரி நடந்தது இல்லை. ஆனா வந்து கண்டுக்காம இருக்கனால எனக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி தோணும். நண்பனுக்கு வந்து துரோகம் பண்றமான ஒரு குற்ற உணர்ச்சி தோணுது. அதனால பழக்க வளத்தை கட் பண்ணிக்கலாங்களா இல்ல வேற மாதிரி எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது மேடம். அதனால எனக்கு மனதுனால உங்களுக்கு என்ன பேசலாம்னு சொல்லி தோணுச்சு மேடம். அவருக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? அவரு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது மேடம். அவங்களுக்கு குழந்தை இருக்கா? அவருக்கு ஒரே ஒரு பையன் இருக்கா மேடம். ஓகே. அவங்களோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அவங்க வந்து ரொம்ப மீடியம் தான் மேடம். அன்றாட வேலைக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு மாதிரி ஒரு 40,000 சம்பாதிக்கும் நானு. அவங்க வந்து சும்மா அன்றாட வேலைக்கு மாசம் ஒரு 10,000 பக்கம் சம்பாதிக்க மாதிரி இருக்கான். பட் அவருக்கு தெரியுமா தன்னோட மனைவி இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்கன்ட்டு? தெரிஞ்சிருக்கு, ஆனா தெரியாத மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்றான். எனக்கு புரியுது. சரி, அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றது தவிர வேற எதுவுமே உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க சொசைட்டில. என்ன சொல்றதுன்னே தெரியல ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கிறப்போ. பட் என்ன பண்ணுறது, ஹியூமனோட மென்டாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட தேவைகளுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான அந்தந்த வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சில பேருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. பட் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரஸாக அமையக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம கூட யார் பேசுகிறாங்களோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களோட தாக்கம், நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களோட தாக்கம் வந்து நம்ம மேலே அதிகமாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம யோசித்து தான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணணும். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கங்க, உங்கள் பேர்? என் பேர் சிவகுமார் மேடம். ஓகேங்க, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அவங்க போயிட்டு நேற்று வந்து என் பசங்களை கூட்டாங்க மேடம். நான் வந்து பாரங்காட்டில அவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க மேடம். யாரு ரெண்டு பசங்க போயிட்டாங்களா? பசங்க ஓடல மேடம். எங்க வீட்லயும் இன்னொருத்தவங்க கூட ஓடினாங்களா, அவனும் ஓடிட்டாங்க மேடம். இல்ல, நேத்து வந்தாங்கன்னு சொல்றீங்க? ஆமா மேடம், 3 வருஷம் ஆகுது அவங்க போயிட்டு மேடம். சரி, நாங்க கடலூருக்கு அந்தாண்ட பெரியகுப்பத்துல இருக்கோம் மேடம். சரிங்க, நேத்து எங்க வந்தாங்க அவங்க? ஸ்கூலாண்ட வந்தாங்க மேடம். சரி, வந்துட்டு நீங்க பாக்க போனீங்களா அவங்கள? எனக்கு வேற வேலைக்கு போகணும். நான் 10 நாள் வேலை செய்யறேன். அதான் மேடம், என்ன பண்ணதுன்னு தெரியல எனக்கு. அவங்க பேச வந்தப்போ என்ன பேச வராங்க அப்படிங்கறது அடுத்த தடவை வந்தாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா என்ன பேசுறாங்கிறது கொஞ்சம் ஓகே. போயிட்டாங்க, உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நடந்த அவமானம் ஆயிடுச்சு.
தப்பு வந்து அவங்க மேலே தான், அவங்களுக்கு தான் அந்த அசிங்கம். அடுத்த தடவை வந்தாங்கன்னா என்ன பேச வராங்க அப்படின்ட்டு கேளுங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து பயப்படாதீங்க, ஏன்னா இப்போ தான் வந்து நீங்கள் தான் அந்த பசங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆதாரம் அப்படிங்கிறப்போ கொஞ்ச நாள் நீங்கள் பொறுமையாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முடிஞ்சு அவங்கக்கிட்ட என்னன்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தி என்ன சொல்ல வராங்க, என்ன அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மூணு பசங்க உங்ககிட்ட விடுறாங்களா இல்லை என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க சார். அவங்க வந்து பசங்க கூட்டு குறிக்கோள்ல தான் இருக்காங்க மேடம், அவங்க வந்தாலும் பிரச்சனை கிடையாது மேடம். கூட விட்டு போனவங்களும் கூட வந்தாங்க மேடம். எவ்வளவு வயசு உங்க பசங்களுக்கு? ஒரு பையனுக்கு 9 வயசு ஆகுது மேடம், சின்னவனுக்கு வந்து 2 படிக்கலாம், 7 வயசு ஆகுது மேடம், ஒன்னுக்கு வந்து 5 வயசு ஆக போகுது. 5 வயசு ஆக போகுது. உங்களால மூணு பேருமே படிக்க வைக்க முடியுதா? இல்ல சார், இல்ல மேடம், இன்னும் 10 முடியல, சித்திரை மாசம் தான் முடியும். சரிங்க, ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க கிட்ட வந்து என்ன என்ன யோசிக்கிறாங்கன்ட்டு நீங்கள் கேட்டு, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையும் இருக்கு. ஸோ வந்து அவங்க என்ன என்ன பேச வராங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க சார். இல்லைங்க மேடம், நான் ஒரு தடவை போயிட்டு வந்தேன் மேடம், மன்னிச்சு. அவங்க வந்து என் கூட இருக்க மாட்டேன், நான் அவங்க கூட தான் போவேன், அதனால வந்து என் பிள்ளைங்களை என் கூட அனுப்பிச்சு விடுனாங்க மேடம். நான் வந்து பிள்ளைங்களை அனுப்ப முடியாது, நான் தான் பார்த்துக்குவேன், அதனால வந்து நானே பார்த்துட்டு இருக்கேன் மேடம். சரி, ஓகே, நீங்க பாத்துக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து அதனால ஒன்றும் இல்லை, நீங்க ரொம்ப தைரியமா இருந்து அந்த பசங்களை நல்லா வளர்த்து ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வாங்க, அவ்வளோதான் எனக்கு இப்போத்துக்கு சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இதுக்கு முன்னாடி கால் பண்ணவர் வந்து சொன்னார் மூணு பசங்க, அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலி வந்து ரொம்ப, அதாவது பிடிக்காத ஒரு கல்யாணம் பண்ணுறதே வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. ஸோ பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு பிடிச்சவங்களோட போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கசப்பான ஒரு உண்மையாக இருக்குது நம்ம இப்போ இருக்கிற சொசைட்டியில். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு வரப்போ வந்து தயவு செஞ்சு வந்து குழந்தைங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், குழந்தைங்களை பெற்றுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக யோசிச்சு, இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வர்ற அந்த டைம்க்கு வந்து நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். தொடர்ந்து பேசலாம், நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கங்க, உங்கள் பேர்? சரவணன். நாமத்தில். ஓகேங்க, சொல்லுங்கள் சார், என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப மென்டலி ரொம்ப பாதிச்சிருக்கேன் மேடம். அதாவது நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணி இந்த ஜாப்ல இருந்தேன், 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் மேடம். ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டேன், ஆனால் அவங்களால எனக்கு பாதிப்பு வந்து வேலையில் அவங்க வந்து ஓனர்கிட்ட சொல்லி எனக்கு வேலையில் பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க, அதனால மனசு ரொம்ப பாதிச்சிச்சு. அப்புறம் வந்து நான் எது எடுத்தாலும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சக்ஸஸே பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் ரெண்டு வேலை மாறிட்டேன், ரெண்டு வேலையும் மாறி இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் யாருடைய காண்டாக்டும் வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம ஸ்டடி இப்போ ஃபைனல் ஸ்டெப்பா, என்னுடைய லைஃப்ல ஃபைனல் ஸ்டெப்பா இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், ஓகே. இது இதுலயும் கூட பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதற்றத்துல சில நேரங்களில் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு வேணாமா, வாழவே வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்செட்டா இருக்கு மைண்டே, அப்படி தோணுது. இது என்னால சக்சஸ் பண்ண முடியுமா இல்ல வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் நல்லா படிச்சிருந்தோம் கூட, 80% வாங்கினேன், எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் மேடம், இருந்தாலும் ரொம்ப மனநிலையில ரொம்ப பாதிச்சிருக்க மாதிரி தெரியுது எனக்கு. யாரு கூட பேசினாலும் கொஞ்சம் எரிச்சு, ரொம்ப எரிச்சலா வருது, யாராவது ஒரு கேளுக்கியா பேசுற மாதிரி தெரியுது எனக்கு. ஓகே, ஆக்சுவலி இது வந்து நீங்கள் உங்களை சுற்றி போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய செவரு சார். ஓகே, இன்னொன்று உங்களுக்கு வந்து ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு 2 விஷயமோ இல்லை 3 விஷயமோ ஃபெயிலியர் ஆனதுனால எல்லாமே ஃபெயிலியர் ஆகணும் அப்படிங்கிறதும் ஒரு ரூல் கிடையாது. அண்ட் த தேர்ட் திங் இஸ், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதில் வந்து சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நம்ப ஆரம்பிக்கணும், தட் யூ ஆர் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பொட்டென்ஷியல் என்ன, உங்களால் என்ன பண்ண முடியும். சில நேரத்தில் வந்து சில சந்தர்ப்பத்தில் வந்து நமக்கு தப்பு நடக்கலாம், நமக்கு வந்து நம்ம எவ்வளோதான் பர்ஃபெக்டாக இருந்தாலும் நம்மளை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், பட் ஸ்டில் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்க மாட்டாங்க.
நமக்கு என்ன எனர்ஜி நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ, நம்ம நீங்கள் வந்து இந்த நெகட்டிவிட்டியை வந்து இன்னையோட கட் பண்ணிடுங்க. யாராவது பேசினாங்கன்னா கூட அவங்க 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 இன்கேஸ் நிஜமாவே கேலியாக பேசினா கூட நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்து பாருங்களேன். எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, யூ வில் வின் அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டிவை மட்டும் உங்க மனசுல ஓட்டிக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ, அண்ட் டெஃபினெட்லி உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்குங்க, பட் யூ ஜஸ்ட் பிலீவ் யூ வில் வின். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. எஸ், ஆக்சுவலி வந்து நம்ம வேர்ட்ஸ், நம்ம வார்த்தைகள், நம்ம வார்த்தைகளுக்கு வந்து நிறைய சக்தி இருக்குங்க. இந்த உலகமே வந்து, இந்த பிரபஞ்சமே வந்து ரொம்ப, அதாவது வெறும் எனர்ஜியில் மட்டும்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து உடம்புல எனர்ஜி, நம்ம சவுண்ட், விண்ட், எல்லாமே எல்லாமே, காற்று, தண்ணீர், இது எல்லாமே ஒரு எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜிக்கு நம்ம ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜியாக இருக்கிறப்போ நம்ம வந்து எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நமக்கு நம்மளே வந்து இது என்னால் முடியாது, அவங்க என்னை வந்து என்ன இப்படி பண்ணுறாங்க, என்னால் வந்து இது அடுத்து இப்படி வராது அப்படின்னு, வரத்துக்கு முன்னாடியே வராதுன்னு யோசிச்சோம்னா எப்படிங்க வரும்? ஸோ எந்த ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே சரி, என்னால் இது முடியும், இது எனக்கு நடக்கும், இதுக்கு தான் இது எனக்கு, இது இது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ், அதாவது இது கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு செகண்டரியான விஷயமா வச்சுக்கோங்க. பட் இது எனக்கு கிடைச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் மட்டும் போங்க. ஸோ அது போகிறப்ப வந்து, பட் இன்கேஸ் அது நடந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது, நடக்கலை அப்படின்னா திருப்பி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முக்கு போனீங்களா, அங்கே போயிடாதீங்க. இது இங்கே இருந்து நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு போராடிக்கிட்டே இருக்கிறப்ப தான் கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்த்த இடத்துக்கு போய் சேருவோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் நமக்கு நாம் சொல்கிற வார்த்தைகள், நம்ம வந்து ஒரு கண்ணாடியில் நின்று ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க, நம்மளே நம்ம பார்த்து வந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த வைப்ரேஷன், அந்த மைண்ட், அந்த தாட்ஸ் வந்து நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம வந்து நடந்துப்போம். பட் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து நீ வர லூசர், நீ வந்து ஒரு ஃபூல் அப்படின்ட்டு திருப்பி திருப்பி உங்களுக்கே நீங்கள் சொல்லி பாருங்களேன். நீங்கள் எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸோட இல்லை நெகட்டிவாக பேசுகிறவங்க யாராவது இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட பேசுகிற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் டோட்டலாக கட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட எனர்ஜி வந்து நமக்கு பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து நமக்கு நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட பேசுவாங்க. நீ வந்து இது பண்ண முடியாது, உன்னால் இதை செய்ய முடியாது, யார் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்களோ ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட பேசுறது நிப்பாட்டுக்கு. அண்ட் இன்னொன்று, இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டே வர்றப்போ வந்து நம்மளோட எனர்ஜி அவங்களுக்கு வந்து போக விடாமல், அதே மாதிரி அவங்களோட நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாருக்குமே கொடுங்க. அது நல்ல விஷயந்தான். தொடர்ந்து பேசலாம், நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ஹலோ ஹலோ, வணக்கங்க. உங்கள் பேர்? என் பேர் சுப்பிரமணியங்க. ஓகேங்க, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சொல்லமட்டிருந்தாங்க. ஓகே, என்ன சொல்கிறதுக்காக சார் கால் பண்ணியிருக்கீங்க? சம்சாரம் வந்து ஒரு 2 வருஷமாக அவங்க வீட்டுக்காரங்க சொல்லிட்டு பண்ணுறாங்க. எப்படி எப்படி? வீட்டுக்காரங்க விட்டு கேட்குறாங்க, என் கோளார வந்து கேட்க மாட்டாங்க, கஷ்டப்படுறேங்க. ஓகே, அவங்க வீட்டுக்கு. ஹலோ. ம், கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணுங்க. Thank you for calling. ரைட், ஆக்சுவலி டிவி வால்யூமுக்கும் ஒரு ஹலோ, இங்கேயும் ஒரு ஹலோ, எப்படிங்க நான் ரெண்டுத்துக்குமே நம்ம பேச முடியாது இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு ஒரு ஃபோன் காலில் பேசுங்க, இல்லைனா டிவி பாருங்கள். ஸோ அது மட்டும்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட்
பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இப்போது இவர் சொல்ல வந்த மாதிரி கல்யாணம் ஆன உடனே வந்து தன்னுடைய பேச்சு இல்லையே வந்து கேட்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா, ஆக்சுவலி சில பேர் பார்த்திங்கன்னா சில பெண்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கே வந்து ஐயோ இது தப்பான ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு தான் நமக்கும் தோணும். எவ்வளோ தான் வந்து பெண்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், இது நம்ம குடும்பம்னு யோசிக்கிறதுக்கு டைம் எடுக்கும், நம்ம இவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். பட் இவ்வளோ நடுவில் வந்து அவங்க தன்னுடைய மனைவிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா இருக்கு. தொடர்ந்து பேசலாம், நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 சொல்லுங்க. வணக்கம். ஹலோ மேடம். வணக்கங்க. உங்க பேர்? சூரிய பிரகாஷ். சூரிய பிரகாஷ், எங்கேருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து. ஓகேங்க, சொல்லுங்க என்ன சொல்றதுக்காக கால் பண்றீங்க சார்? மேடம், நானும் என் ஒய்ஃபும் ஒரு மூணு வருஷமா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம் மேடம். இப்போ மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த் தான் ஆகுது. நான் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கேன்சமா இருப்பேன், அதனால என் மேல ரொம்ப சந்தேகப்படுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எது என்ன ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப சந்தேகப்படுறேன். ஸ்கூட்டி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா ஏன் லேட்டு? ஒரு 5 நிமிஷம் லேட்டா ஒர்க் இருக்கும், 5 நிமிஷம் லேட்டா வரும், அது ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம. நான் உன்னை எனக்கு பிடிக்கல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் எல்லாரும் சொல்லி சரி, என் மனசு ரொம்ப கஷ்டம். நான் வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு என் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு அவர் பேசுறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் சூசைட் பற்றிலாம் யோசிக்காதீங்க, ஏன்னா உங்களோட லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? கடவுள் வந்து நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, முட்டாள்தனங்கிறது எனக்கே தெரியும், அதனால தான் குழந்தை நான் பொறுமையாரு. ரைட். சோ இப்போ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை இருக்காங்க? இல்லைங்க மேம், குழந்தை இல்லை. ஓகே, சோ அது கூட உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் வரதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு வந்து அது கூட இருக்கும். நீங்க டாக்டர் கிட்ட செக் பண்ணீங்களா? கொஞ்சம் வெளியில வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்பர் ஒன். அண்ட் இன்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அதிகமா அவங்களை லவ் பண்றாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோட ஃபீல் என்னங்கறது எனக்கு நல்லா புரியுதுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கஷ்டத்துலதான் இருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்க நம்ப வைக்கணும்னு நம்ம ட்ரை பண்ற ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நம்பாம இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு கோபம் வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க சூசைட் பண்ணணும்னு ட்ரை பண்ணது கூட வந்து உங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டு கிடையாது, உங்களோட கோபத்தோட உச்சம் அது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்க வந்து டெஃபினட்டா மாறி ஆகணும் அப்படின்னா நீங்க உட்கார்ந்து பேசியிருக்கீங்களா அவங்க கிட்ட? இல்ல, நான் நிறைய தடவை சிரிச்சுக்கிட்டும் சொல்லியிருக்கேன், அழுதுகிட்டும் சொல்லியிருக்கேன், கோபமாவும் சொல்லியிருக்கேன், அடிச்சுக்கும் சொல்லியிருக்கேன். மேம், நான் உனக்குன்னு ஒரு சின்ன துரோகம் செய்ய மாட்டேன், நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னா நான் அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தலையாட்டிக்கிடுவா, சரிங்க அப்படின்னு சொல்லுவா. அடுத்த நிமிஷம், அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பழைய மாதிரியே மாறிடுவா. ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. இது வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் பண்ணுற டாக்டர்கிட்ட தான் போய் சரி பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இது பழகிருச்சு. அதுதான் நான் இந்த ஷோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், அப்சசிவ் பிஹேவியர் ஆகிடுச்சு உங்கள் மேலே வந்து. அது வந்து காதலையும் தாண்டி ஒரு மாதிரி பயங்கர ஒரு வேற ஒரு லெவலுக்கு வந்து அவங்க போகிறப்ப இந்த பிரச்சனைகள் வரும். விட்டு போயிடுவாங்கன்னு அவங்களும் நிம்மதியாக இருக்க போகிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கப்ப ஐ திங்க் நீங்கள் ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட வந்து கவுன்சிலிங்காக, அதாவது சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னாலே வந்து நம்ம தப்பான ஒரு இன்டென்ஷன் எடுக்க வேணாம், ஜஸ்ட் கவுன்சிலிங்காக கூட்டிகிட்டு போகிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். எஸ், நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் உங்கள் லைஃபோட காம்ப்ளிகேஷன் பர்சசிவ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ இது ரொம்ப அப்சசிவாக மாறுறது ரொம்ப பெரிய பிரச்சனை. நல்லா இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் அதை கெடுத்து விட்டுரும் அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து பேசலாம், நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கங்க. உங்கள் பேர்?
மேடம் என் பேர் சசிகலா, நான் பல்லாவரத்துல இருந்து பேசுறேன். ஓகேங்க, சொல்லுங்க, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, டைவர்ஸ் ஆயிருக்கு. ஓகே. எனக்கு தெரிஞ்சவங்க வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசி 5.5 இயர்ஸ் தான் எங்க வீட்லயே எங்க அம்மா கூடயே எங்க அம்மா வீட்டுலதான் இருக்கேன், அவங்க கூடயே தங்கி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ்ல பொண்ணு இருக்கிறது எனக்கு தெரியாது. 1 இயர் என் கூட பழகிட்டு குழந்தை வந்து அவங்க பேச போது நான் அந்த விஷயம் தெரிய வரும்போது நான் 2 மாசமா இருந்தேன். அப்புறம் பிரச்சனையாயி அது அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பியும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் வந்து கேஸ் போயின்னு இருக்குன்னு தெரிஞ்சு நான் கையாறத்துக்கு போய் கழுத்தறத்துக்கு போயிட்டு கையாறத்துக்கிட்டேன் நானு. அதுக்கப்புறமா இல்ல அது மாதிரிலாம் பண்ணாத முட்டாள் தான் பண்ணாதான கண்டிப்பா பண்ணிப்பேன் சொல்லிட்டு 5.5 இயர்ஸ் தான் என் கூட வாழ்ந்துட்டாங்க. வாழ்ந்துட்டு இப்போ வந்து அவங்க வீட்டுல காரணம் சொல்லிட்டு, ஆனா ஊருக்கே தெரியும், ஊருக்கே வந்து நாங்க 2 பேர் லவ் பண்றோம், ஊர் சுத்துறோம், எல்லாமே தெரிஞ்சு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லி வச்சிருக்காரு எல்லாருக்கிட்டயும். 2 பேரும் மாலை மாத்திக்கின போட்டோவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஆதார் ஐடியில அவர் தான் வந்து அப்பான்னு சொல்லிட்டு பேர் கொடுத்திருக்காரு எனக்கும் குழந்தைக்கும், பெண்ணு சொல்லி எனக்கும் குழந்தைக்கு வந்து அப்பான்னு சொல்லியும் கொடுத்திருக்காரு. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து அவங்க இப்ப நடுவுல அவங்க வீட்டுல ஏதோ வந்து யாரோ என்னமோ பண்ணிருக்காங்க, எலுமிச்ச பழம் முன்னாடி வச்சிருக்காங்க, அந்த சூனியம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லி யாரோ சொன்னதால வந்து அவாய்ட் பண்றதும் வீட்டுல வந்து ஒரே சண்டை போட்டுட்டு போனாங்க. அவங்க அம்மா சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. இவரு இப்ப பேசுறதே கிடையாது, 2 நாளா பேசுறதே கிடையாது. நான் சொன்ன நான் பண்ணலம்மா, எப்படிமா நான் 12 மணிக்கு வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு அவங்க என்ன வந்து தரக்குறவா பேசுறாங்க. நீ வந்து எல்லாரையும் மயக்கிட்ட, நீ வந்து என் பிள்ளையும் மயக்கிட்ட. எனக்கு அவங்க வீட்டுக்கு 1 இயரா நான் போயிட்டு இருந்தேன், அப்ப கூட அவர் பொண்ணு பாக்குறாங்கதான் சொன்னாங்களே தவிர நான் எந்த தப்புமே பண்ணல. நானா அவரை விரும்புறனும் சொல்லல, அவராதான் வந்து நான் விரும்புறேன், உங்க பொண்ண புடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதாலே எங்க வீட்டுல வந்து ஓகே சொன்னதாலே இவர் 2 வருஷமா அவங்க அம்மா வீட்டுல பிரச்சனையாயி எங்கிட்டதான் இருந்தாரு. இப்ப என்ன பண்றாரு, அங்க போய் உக்காந்துட்டு நான் நீ ஒண்ணு எங்கிட்ட வரும்போது நீ என்ன உண்மையா வந்தியா, உண்மையானா கல்யாணம் ஆகாம எங்கிட்ட வந்தியா நீ, அதனால நீ வந்து பேசக்கூடாது அப்படின்றாரு. நான் என்ன மேடம் தப்பு பண்ண, என்ன எதுக்கு தண்டிக்கணும், உட்காந்து பேசியும் பார்த்தாச்சு அவங்க வீட்டுல அவங்க அம்மா வந்து இங்க தரக்குறவா பேசி ரொம்ப மனசு வேதனையானது, செத்து போயிடலாமான்னு தோணுது. இல்லைங்க, ஆக்சுவலி வந்து உங்களோட வேர்த் உங்களுக்கு தெரியணும், ஸோ கண்டிப்பாக செத்து புறத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க. அண்ட் அவருக்கு வேற என்ன, நீங்கள் இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் எந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க இந்த பிரச்சனையில்? இவர் வந்து இப்ப நான் வந்து இவருக்கு நான் January 18 கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு என்கிட்ட. இப்ப யாரோ பண்ண தப்பால அவங்க வீட்டுல இருக்கவங்க வந்து எங்க அம்மாக்கு பக்கவாத வந்தவங்க. ஓகே. அவங்களோட இருக்கிற அவங்களையும் என்ன தரக்குறவா பேசுது, என் கூட இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு என்ன பொய் சொல்லி என் கூட பழகிட்டு இப்ப வந்து நீ என்னால பண்ணிக்கோ, நீ என்னால செய்யறத பாத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். அவளுக்கும் இப்ப செட்டில்மெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க, அவர் கேஸும் முடியல, 10 வருஷமா கேஸ் போயிருக்குது, அவளுக்கும் செட்டில்மெண்ட் பண்ணலையா. இப்ப ஏன் கூடயும் ஆதார் ஐடியில ஓட்டர் ஐடி ஆதார் ஐடியிலயும் அவர் பேர் புருஷன் அவர் தான் போய் நாங்க 2 பேரும் தான் போய் நாங்க அப்ளை பண்ணோம். ஆதார் ஐடியிலயும் அப்பான்னு போட்டு ஹஸ்பண்ட்னு போட்டாரு. நான் வாங்கின இடத்துலயும் நீ என் பேர்ல எழுதி வைக்கலன்னு சொன்னதால நான் என்ன பண்ணேன், பேர் போட்டேன். அதுவும் என்கிட்ட ப்ரூஃபா இருக்கு. நாங்க 2 பேரும் என்னோட மாமா பையன் கல்யாணத்துக்கு போயிருந்தோம், அங்க வந்து மாலை மாத்திக்கிட்ட போட்டோம், அவங்களோட கல்யாணத்துக்கு வச்சிருந்த ரிசப்ஷன் மாலையை எடுத்து நாங்க ஒரு 20 பேர் 10 பேர் எடுத்திருக்க, நாங்க 2 பேரும் மாலையா மாத்திக்கிட்டோம். இந்த போட்டோவும் என்கிட்ட ஒரு ப்ரூஃபா இருக்கு. ஆனா ஊருக்கே வந்து நான் தான் புருஷன் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு, நீ எங்கிட்ட வந்தது உண்மையா வந்தியா, எங்கிட்ட உண்மையா வாழ்ந்தியா அப்படின்னு நீனே கேட்டு ஊரெல்லாம் அசிங்கப்படுத்தி என்ன விபச்சாரின்னு சொல்லாத குறைய சொல்லி மாட்ட வாங்கி எப்படி நான் வெளியே தலை கட்ட முடியும், அவசப்படுத்திட்டு சந்தோஷமா இருக்கு சாமி. எதுவுமே என்ன பண்றதுனே தெரியல. என் குழந்தைக்கு பதில் சொல்ல முடியல. நான் அந்த வீட்டை விட்டு வரும்போது என் பிள்ளைக்கு 1.5 வயசு, என் பிள்ளைக்கு இப்ப 8 வயசு ஆகுது, அப்பானு அவரதான் தெரியும். என் வீட்டுலயும் சொல்ல முடியல, என் கூட வந்து இருந்துட்டு இப்படி என்னை ஏமாத்திட்டு நான் அவரு வாழ்க்கையை கெடுத்தேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சு ஒண்ணுமே புரியல மேடம். இது எதனால நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்காக வந்தாங்க? ஓகே,
இல்லைங்க, ஆக்சுவலி வந்து இப்போது உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் இம்மீடியட்டாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. குழந்தை இருக்குது, ஃபஸ்ட்டு அது உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று, எவ்வளோ அழுணுமோ அழுது தீர்த்து அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. இப்போ லீகலாக வந்து அவர் மேலே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபைல் பண்ணலாம். எவ்வளோதான் வந்து அவர் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு எல்லா ப்ரூஃபும் இருக்குது அப்படிங்கிறது வந்து வர்றப்போ வந்து அவங்கள சீட் பண்ண கணக்கில் தான் இது வருது. அவர் போய் இந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னு 1008 பேசினாலும் அவங்க குழந்தை இல்லைல்ல உங்ககிட்ட வந்து இருக்கிறப்போ, அவருக்கு ஒன்றும் 18 இல்லைல்ல, அந்த குழந்தைக்கு 12 ஆகுது, அவரோட குழந்தை அவர் குழந்தைக்கு இல்லைங்க, இவருக்கு சொல்கிறேன். இவருக்கு ஒன்றும் 18 இல்லை 18 கீழேயோ வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் எனிவே கட் ஆயிடுச்சு. பட் எனிவே எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ஏமாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லை ஒரு டைவர்ஸ்க்கு அப்புறமோ ஒரு குழந்தைக்கு அப்புறமோ வந்து இமோஷ்னலாக ஒரு ஆணை தேடுறப்போ இந்த மாதிரி வந்து அந்த பெண்ணை வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெண்கள் எவ்வளோதாங்க தைரியமாக இருக்கிறது, எத்தனை விஷயத்தில் தைரியமாக இருக்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து ஆண்கள் இப்படி பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் நல்லது. அவங்க குடும்பத்து பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அந்த ஆணால் தாங்க முடியுமா? ஸோ அடுத்த பெண்களுக்கு அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எனிவேங்க, இதோட இந்த ஷோ இப்போ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் ரம்யா. குட் நைட்.